Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து prawns செய்யலாம்னு இருக்கேன். இது வந்து frozen prawn தான். M&S-ல வாங்குறது. நான் fresh வாங்கல, frozen தான் வாங்கியிருக்கேன். இது வந்து white கலராக இருக்குது, மீன்ஸ் uncooked தான். இது நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஃப்ரோசன் பாக்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் வந்து நான் வெளியே வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணி வைக்கலாம். பாருங்க இப்படி இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து கழுவிட்டு நம்ம இந்த நரம்பு வந்து எடுத்து வைக்கணும். உள்ள நரம்பு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த நரம்பு வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நான் கழுவி வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக ஷெலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஷெலோ ஃப்ரை பண்ணால். இப்போ வந்து நான் இது வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறமா சால்ட், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஜாஸ்தி போடல, ஏன்னா குழம்பு பண்ணும்போது நம்ம திருப்பி வந்து மசாலா நிறையா போடுவோம். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து லெமன், இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். டைம் இருந்தால் நம்ம ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு டைம் இல்லை, லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் இப்போவே நான் வந்து ஷெலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது, நான் இப்போ போனோன்னா போட்டு ஷெலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போகுது, ஏன்னா குழம்புலேயும் கொஞ்சம் வேகணும், அதனால் எடுத்துறேன். ரொம்ப ப்ரான்ஸ் வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாது, அதனால் இது நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதே எண்ணெய் தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அப்புறமா வந்து இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் வந்துட்டு. இப்போ சோம்பு வந்து வெடிச்சிருச்சு, நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் வெங்காயம், பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு இதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பூண்டு வந்து லேசாக வதங்கிருச்சு, நம்ம இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து லேசாக வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து தனியாப்பொடி 2 டீஸ்பூன், அப்புறமா மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா உப்பு வந்து கொஞ்சம்
எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஆல்ரெடி ப்ரான்ல சேர்த்துருக்கோம், சரி பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து ப்ரான் சேர்த்துக்கிறேன். ப்ரான் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து எண்ணெய் விட்டுட்டு வருது, நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, தண்ணி ஆட் பண்ணல. இந்த தேங்காய் மட்டும் ரெண்டு பீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இது வந்து நான் அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிடுறேன். இப்போ இது ஆயிடுச்சு. இதே வந்து செமையாக சூப்பராக இருக்குது, இப்படியே நம்ம வந்து சாப்பாட்டில் பெஞ்சு சாப்பிடலாம். காரம் கூட சூப்பராக இருக்குது, நல்லா தூக்கலாக இருக்குது காரம். நான் அதிகமாக போட்டிருக்கேன் காரம். இல்லை இப்படி வேண்டான்னா நம்ம இந்த மாதிரி தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. எண்ணெய் லேசாக மேலே வந்த பிறகு நம்ம வந்து இதை எடுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஜூஸ் அவுட் ஆன பிறகு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக வந்து கொதிச்சா போதும். மீன் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேட் வந்து ஃபிஷ் ஃபிலெட் இருந்துச்சு, பேர்ட் ஐ இதோட ப்ரெட்டட் ஃபிஷ் ஃபிலெட்டு. நான் வந்து அதை தோசை தவால போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே மிதங்குது. இந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் கொதிச்சிட்டா நம்ம ஆயில் என்ன வரட்டும்னு பார்த்தோம்னா என்ன சுண்டிடும் குழம்பு. ஸோ இந்தளவுக்கு போதும், நான் வந்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வந்து ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரான் சூப்பராக வந்திருக்குது. இப்போ வந்து சுட சுட சாப்பாடோட ப்ரான் கறி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ப்ரான் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கூடவே இங்கே வந்து இந்த ஃபிஷ் பிரெட் வந்து வச்சு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.